அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம சுக்கு காப்பி பொடி தான் தயாரிக்க போகிறோம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு மல்லி, கொஞ்சோண்டு மிளகு, தூணு ஒரு அரை ஸ்பூன், ஜீரகம் ஒரு 8 ஏலக்காய், கொஞ்சோண்டு கிராம்பு, பட்டை, சுக்கு இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்து பொடி பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரெஷர் பேன் போட்டுருவோம். இதை நல்லா வதக்கிட்டு வாசம் வரளவுக்கு வறுக்கணும். வாசம் வர அளவுக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறம் இல்லையா எல்லாத்தையும் உள்ள போட்டுக்கலாம். ரொம்பவும் வறுக்கணும், ஒரு மீடியமாக. தலைவலி, காய்ச்சல், சளிக்கு எல்லாத்துக்கும் இது போட்டிங்க சுக்கா இப்படி போட்டு குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, செம எல்லாமே கிளியர் ஆகிடும். இதில் வாசனைக்கு வேணால் நீங்கள் கற்பூர வள்ளி இலை, துளசி, தூதுவளை இதெல்லாம் வந்து காய வச்சு இதோட பொடி சேர்த்துட்டு இன்னும் நல்லது, வாசமும் இருக்கும் உடம்புக்கும் நல்லது. நான் அதெல்லாம் சேர்க்கலை, இன்றைக்கி வெடிக்குது பாருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இதில் ஹீட்லேயே அது பொரியிடும். ஆறிச்சு தூள் பண்ணிக்குவோம். அதுக்கு முன்னாடி தண்ணியை கொதிக்க வச்சுருவோம். வெள்ளம் போட்டுக்குவோம். இது பால்லையும் கலந்து குடிக்கலாம், இல்லை வெறும் தண்ணியில் போட்டுக்கோ, வெந்நீர் கொதிக்க வச்சு கூட குடிக்கலாம். தூள் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணோடனே செம வாசம், ஏலக்காவும் சுக்கும். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சின கடவுளும் இல்லைங்கிறாங்களே, அது மாதிரி சுக்கு மிளகு வந்து எதிரி வீட்டுக்கு கூட எடுத்துகிட்டு போகலாம், அவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்தது அது. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து இதை போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இதை வடிகட்டிடுவோம். வடி கட்டிப்போம். சுறுசுறுப்பாக காலை வேளையில் இதை குடிச்சிட்டு வேலை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, டயர்னஸும் தெரியாது, நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். இந்த சுக்கு காப்பி இப்படி நான் தயாரித்தது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.